வணக்கம், நான் ரமேஷ் பாபு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர். தமிழ்நாடு அரசும் நகாய் நிறுவனமும் கடலூர் முதல் சிதம்பரம் வழியாக போடக்கூடிய நான்கு வழி சாலை தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கிறது. சாலை வேண்டாம் என்பதில் எங்கள் கோரிக்கை. அப்படி போடக்கூடிய அந்த சாலை என்பது முட்லூர் அருகே இருக்கிற தீர்த்தாம்பாளையம் கிராமத்தில் உள்ளே புகுந்து வருகின்ற பொழுது நிறைய வீடுகளை, தென்னந்தோப்புகளை, வாழைத்தோப்புகளை அழிக்கிறது. ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்ட அந்த பைபாஸ் பாதை என்பது எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா மீண்டும் ஒரு வழியை போட்டு நிறைய வீடுகளை பாதிக்க வைக்கின்ற ஏற்பாடு நடக்குது. எனவே அந்த தேசிய நெடுஞ்சாலை தீர்த்தாம்பாளையம் கிராமத்திற்கு மக்களுக்கு பாதிப்பில்லாத வழியில் செல்ல வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தட்டை என்கிற கிராமத்தில் டோல்கேட் கொண்டு வர இருக்காங்க. அந்த டோல்கேட் வருவதனால் சிறு குறு விவசாயிகள் 30 குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக அழியக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே டோல்கேட்டை கொஞ்சம் இடம் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நால்வழிச்சாலைக்காக நிலம் எடுத்த விவசாயிகளுக்கு அடிமாட்டு விலைக்கு தான் பணம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் வாங்கியதை விட மிக குறைந்த தொகை. எனவே நகாய் நிறுவனமும் அரசாங்கமும் விவசாயிகளுக்கு கூடுதலாக இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஏற்கனவே சாலை முறையில் அறிவித்து போராட்டம் நடத்திய போது எங்களை பேச்சுவார்த்தை கிடைத்த டிஆர்ஓ மங்களம் அவர்கள் 10 நாளில் பிரச்சனை தீர்ப்பதாக சொன்னார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை முடிந்து கிட்டத்தட்ட ஓராண்டாகிறது, இன்னும் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. எனவே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வருகின்ற அக்டோபர் 28 தேதி அன்று பீமுட்லூர் எம்ஜிஆர் சிலை அருகில் ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்.